தமிழால் இனியும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சேஜெஜரியின் சிறந்தார்ந்த தமிழ் வணக்கங்கள். இது ஹலோ சிட்டியின் சினி உலா. இலங்கையிலே இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்கும் போது தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறாரு முத்தையா முரளிதரன். தமிழகத்தில் எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறாரு, கிட்டத்தட்ட ஐபிஎல்லையும் ஒரு கருத்தாளராகவும் இருக்கிறாரு. இந்த வகையில் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க போகிறதா தகவல் வெளியாச்சு. இந்த தகவல் வெளியான நாட்களிலிருந்து யாரெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களை ஆதரிச்சுட்டு வந்தாலும் அவங்களாம் எதிரியாக காணப்பட்டார்கள். கொஞ்சம் கொஞ்ச நாளாக அவருக்கு வந்து ப்ரெஷரும் கொடுத்துட்டு வந்தாங்க, நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை எதிர்த்துட்டு வந்தாங்க. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கதையில் நடித்தா அவருடைய சினிமா வாழ்க்கை அதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எச்சரித்த காரணத்துக்கு அப்புறமா சில முடிவுகளை எடுக்கிறாரு. இந்த படத்தில் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா ஐயம் பூசண மாதிரியும் இல்லாமல் பூசாத மாதிரியும் இல்லாமல் சொல்லிட்டு படத்தை விட்டு விலகிறாரு. அதன் பிறகு இலங்கை தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு படத்தில் கமிட்டும் ஆகிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளர் அப்படிங்கிற படத்தில் இப்போது நடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த படம் தீவிரமாக வந்து படப்பிடிப்பு போய்கிட்டு இருக்கு. மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா இவர் கால் ஷீட் கொடுத்து நேரம் ஒதுக்கி இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த வகையில் ஈழத்தமிழர்களை போற்றும் விதமாக வந்து ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலை சிம்பு அவர்கள் வந்து பாடியிருக்கிறாராம். இதை கேட்ட சிம்பு அவருடைய ரசிகர்லாம் ஈகோ இல்லாத நடிகருங்க, பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் போய் பாடி கொடுக்குறாரு, நிறைய வந்து படத்தில் இசையமைச்சும் இருக்கிறாரு, எங்களுக்குலாம் ஈகோவே கிடையாது, நாங்கள் வந்து எப்பயுமே காக்க வந்த ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறாங்களாம் சிம்பு அவருடைய ரசிகர்கள். தமிழ் சினிமாவில் நிறைய வித்தியாசமான கதைகள்லாம் இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சில்லு கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு. இந்த படத்தில் 4 வித்தியாசமான வயதுடையவர்களுடைய காதலை வந்து தெல்ல தெளிவாக அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அதே இயக்குனர் இப்போ 7 அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாங்க. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் தான் அப்போது ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த ட்ரெய்லர் ஆரம்பத்திலே சமுத்திரகனி வந்துடுறாரு. வந்த உடனே குடிச்சிட்டு கூத்தடிக்கிறார், நிறைய காமெடியாக பண்ணுறாரு, கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு சில வசனங்கள்லாம் வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரியஸான வசனங்கள் வருது. ஐஸ் விற்க போகிறாரு. இவர் ஐஸ் விற்கிற நேரத்தில் நிறைய அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்க கூடலாம் விளையாடுறாரு. இவர் பழக வச்சுருக்க ஆள் எல்லாமே வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாகவே இருக்குது. இந்த வயசில் ஸ்கூல் படிக்கிற ஒரு மகனும் அவருக்கு இருக்குது. அவர் மகனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஜாலியாக சொல்லித்தராரு, நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஒரு தாய் இல்லாத பிள்ளை அப்படிங்கிறதால இவரை நல்லாவே பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாரு. அடுத்த கட்டில் இவர் வயசாகிற மாதிரியே காட்டுறாங்க. அதாவது ஃப்யூச்சரும் பாஸ்ட் ரெண்டுத்தையுமே காட்டுறாங்க. இந்த வகையில் இப்போ வயசான சமுத்திரகனி, இவருடைய மகன் இப்போ பெரியாள் ஆகிட்டாங்க. பெரியாள் ஆகிற மீன்ஸ் அவர் வந்து ஒரு கல்லூரி படிக்கிற வயசில் இருக்கிறாரு. ஒரு பொண்ணை காதலிக்கும் செய்கிறாரு. இதுக்கிடையில் இவர் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாமல் போயிடுது. வயசான சமுத்திரகனி இறந்து போயிடுற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு டயலாக் ஒன்று வருது. அவருடைய மகன் சமுத்திரகனியை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு என்ன செஞ்சுட்டு நான் உன்னை பார்த்து அழுணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் மாதிரியே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வர முதியவர்கிட்டையும் வம்பிழுக்கிறாரு. இந்த ட்ரெய்லர் அதோட முடிவும் செய்யுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே கண்டிப்பாக படம் பார்க்கலாம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கதையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் ட்ரெய்லர்லேயே இந்த இயக்குனர் நமக்கு உணர்த்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய செலிபிரிட்டிஸ் பேட்டி கொடுக்கும்போது உன்னிப்பாக ஒரு சில விஷயத்தை கவனிச்சிருப்போம். அவங்களாம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, நான் வந்து ஆக்சுவலாக நடிக்க வரல, நான் வந்து டைரக்ட் பண்ண வரல, நான் சிங்கராக வரல, வேற ஒரு விஷயத்தோட வேற ஒரு கனவோட நான் சினிமாக்குள்ளே வந்தேன், எனக்கு கிடைச்சதான் நான் இப்போ பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் பாலச்சந்தர் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார், நான் சினிமாவுக்கு வரும்போது ஒரு நல்ல நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், எனக்கு கிடைச்சதோ இயக்குனர் வாய்ப்பு, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், இப்போ பெரிய செலிபிரிட்டியாகவும் ஆகிட்டேன், சரி பிற்காலத்துலேயாவது நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், எனக்கு வேறு யாரும் வாய்ப்பே கொடுக்கல, என்னுடைய இயக்கத்திலையும் என்னால் நடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வகையில் கமலஹாசன் அவர்களும் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு, நான் சினிமாவுக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் எனக்கு கிடைச்சதோ நடிகர் வாய்ப்பு, துணை நடிகராக பயணத்தை தொடர்ந்தேன், அதுக்கப்புறம் நடிகரான இப்போ கதாநாயகனாக இருக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு காரணமே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் வந்து படத்தை இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்களும் இயக்கமும் செஞ்சுருக்கிறாரு. இந்த வகையில் த்ரூ விக்ரம் அவர்களும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், எனக்கு வந்து சினிமோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, அப்பா என்ன சொன்னார், இதில் வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கால இடைவெளி தேவைப்படும், நீ வந்து இப்போ நடிக்க போயிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நடிக்க வச்சிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்குது. இவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாரு. உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்தார், அதுக்கப்புறம் ஹீரோவாக நடித்தார், இப்போ மிகப்பெரிய வில்லனாகவும் நம்ம கண் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில் விமல் அவர்களை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறாங்க. அந்த படத்தினுடைய திரைக்கதையும் வசனத்தையும் இவர் தான் எழுதியிருக்கிறாராம். இது எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய மகனை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாராம். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வசனம் எழுதுறதோ திரைக்கதை எழுதுதோ கதை எழுதுறதோ நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு ஹிட் ஆகிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விஜய்கிட்ட போயிட்டு கதையை அப்ரோச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தான் பண்ணிட்டு வராராம். செல்வராகவன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் சக்ஸஸான ஒரு டிரெக்டர் தான். இவர் எல்லாரும் வந்து ரசிப்பாங்க,
டைரக்டர்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து அதிகப்படியான ரசிகர்களே இருப்பாங்க. இந்த வகையில் இவர் சில படங்கள் தான் எடுத்திருக்கிறாரு. அதில் ஒரு சில படங்கள் வந்து வெளிவராமலே இருக்குது, ஒரு சில படங்கள் வெளிவந்தாலும் தோல்வியவே சந்திச்சிருக்குது. இந்த வகையில் மன்னவன் வந்தானடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார் சந்தானத்தை ஹீரோவாக வச்சு. இந்த படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னாடி அந்த படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பர்சனல் ரீசனும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சந்தானத்தை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு. சந்தானம் ஹீரோவாக நடித்த காலகட்டத்திலேருந்து ஒரு வெற்றியை கூட அவர் பார்த்தது கிடையாது. இப்போது இவரை வச்சு இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு, ஆதாயம் தேடுவாரா, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து ஆர்வத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவை வச்சு ஒரு படம் வந்து செல்வராகவன் அவர்கள் எடுத்தார். படம் எடுத்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகி போச்சு, இந்த படம் இன்னும் வெளியாகலை. எஸ்ஜே சூர்யாவுக்கு இந்த படத்தை வச்சு ஒரு ஜாக் பாட் அடிச்சிச்சிங்க. இந்த படத்தை எடுத்துன்னு போயிட்டு ஹிந்தியில் போட்டு காமிச்சாங்க, அவருக்கு அமோக வரவேற்பு, ஹிந்தியில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. கடைசியில் செல்வராகவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. இந்த படம் வெளிவருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்திலையும் இருக்கிறாரு. இந்த வகையில் மன்னவன் வந்தானடி அப்படிங்கிற படத்தை வந்து செல்வராகவன் அவருடைய ஃபேன்ஸும் சந்தானம் அவருடைய ஃபேன்ஸும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக. இப்போல்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு கேங்க் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு இயக்குனர்னா இவர் தான்ப்பா சினிமாட்டோகிராஃபர், அந்த ப்ரொடியூசரா இவர் தான்ப்பா ஆக்டர், இந்த மாதிரி ஒரு ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வகையில் ரஞ்சித் அப்படின்னாலே சந்தோஷ் நாராயணன் கண்டிப்பாக அங்கே இருப்பார். இந்த வகையில் ரஞ்சித் மட்டும் கிடையாது, இப்போ எல்லாருமே சந்தோஷ் நாராயணோட இசையை விரும்ப ஆரம்பித்ததால் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு. இந்த வகையில் தனுஷ் அவருடைய கர்ணன் படத்துக்கும் இவர் தான் இசையமைச்சிட்டு வராரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சிட்ட உடனே இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு வழியாக பேக்ரவுண்ட் ஸ்கோரை முடிச்சிட்டேன்ப்பா, அதாவது மியூசிக் போடும்போதே படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன், படம் செம்மையாக இருக்குது, வேறு லெவல் ட்ரீட்டு தான், ப்ரொடியூசருக்கும் இயக்குநருக்கும் நடிகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே ரசிகர்லாம் ஒரே குஜராத்தில் இருக்கிறாங்களாம். காரணம் என்னென்னா இந்த படம் ஒரு மதுரை சார்ந்த ஒரு பகுதியில் உண்மை சம்பவத்தை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறதால இது வந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சிச்சு. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனை, எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை, அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, கொரோனாவுக்கு அப்புறம் எடுக்கும்போது இந்த படத்தை எடுக்கக்கூடாது, தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டாங்க. ஒரு வழியாக தடைகள்லாம் மீறி ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகணுன்னே ரசிகர்லாம் குஜாலத்தில் இருக்கிறாங்களாம். தலைகால் புரியாமல் ஆடும் சூர்யா. சூர்யா அவர்கள் அப்பாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சினிமாவுக்கு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். வந்த காலகட்டத்தில் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் கலைப்பாங்க, நல்லா முழு முழு சாக்லேட் பை மாதிரி இருப்பார். ஒரு வசனங்கள் எல்லாமே ஒரு அமைதியாக தான் பேசுவார், சரியாக நடிக்க வராது, டான்ஸ் ஆட வராது, ஹைட்டு வர கம்மியாக இருந்தார். எல்லாருமே சொன்னாங்க, தம்பி நீலாம் நடிக்க வராதுப்பா, நீ அங்கே போய் பொம்மையாக நின்று டெக்ஸ்டைல்ஸில் வியாபாரமாச்சும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரங்கட்ட முறையில் விமர்சனமும் பண்ணுவாங்க. இந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஓரளவுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக வராரு. ஆக்ஷன் ஹீரோவாக வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய இயக்குநர்கள் இயக்கிற ஒரு படத்துலையும் நடிக்கிறாரு, டான்ஸ் ஆட கற்றுக்கிறாரு, நிறைய வசனங்கள் பேசுகிறாரு, ஒரு மோல்ட் ஆகிட்டார். ஓரளவுக்கு இவர் வந்து முன்னணி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மோல்டும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது, கூட நடித்த ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்பாவோடைய எதிர்ப்பு இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கிட்டு சமூக சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டும் வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில் ட்ரஸ்ட்டு மூலியமாகவும் நல்ல பேர், நடிப்பு மூலியமாகவும் நல்ல பேர் வருது. நிறைய படங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு, குறிப்பாக வந்து சிங்கம் அப்படிங்கிற படத்தில் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நிறைய மீம்லாம் கிரியேட் பண்ணி தமாஷா கலாய்ச்சாலும் படம் வந்து வேறு லெவல் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இயக்குநர்களோட நடிச்சுக்கிட்டு வரும்போது சுதா கொங்காராவ் அவர்கள் கதை சொல்கிறாங்க, சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக தியேட்டர் உரிமையாளருடைய கோபத்துக்கும் உள்ளாக்கப்பட்டார். இந்த வகையில் அவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க, சூர்யா ஃபேமிலியில் யார் நடித்தாலும் நாங்கள் இனிமேல் தியேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்லமாக கோச்சிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த வகையில் அமேசான் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்தில் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லோரும் ஓடிடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்தாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம படமும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சின்ன சின்ன இயக்குநர்கள்லாம் ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வகையில் இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் டைரக்டாக ஆஸ்கருக்கே நாமினேட் ஆயிடுச்சிங்க. 4 கேட்டகரியில் நாமினேட் ஆகியிருக்கான், அதாவது பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட்டு மேல் ஆக்டர், பெஸ்ட்டு ஃபீமேல் ஆக்டர், பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் இந்த படம் வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை விஷயத்தை கேட்ட கொங்காராவும் நம்ம சூர்யாவும் தலகால் புரியாமல் ஆட்டத்தில் இருக்கிறாங்களாம். நயன்தாராவுக்கு போட்டியாக வனிதா. நயன்தாரா அவர்கள் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்த உடனே ஒரு காதல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகுது, இன்னொருத்தவங்களை காதல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 3வது ஆள் வந்து கழட்டி விட்டதுக்கப்புறமா 4வதாக விக்னேசிவன் அவர்களை காதல் பண்ணி இப்போ திருமணமாக போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதே மாதிரி தான் வனிதா அவர்களும்
திருமணம் பண்ணாங்க, கருத்து வேறுபாடு. திருமணம் பண்ணாங்க, ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணாங்க, இன்னொரு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக நாலாவது ஒருத்தர் பீட்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கையில் ஒரு பேர்லாம் வந்து டேட்டு போட்டாங்க. இப்போ அந்த டேட்டும் அழிச்சிக்கிட்டு இனிமேல் வேறு எவனையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், எவன் பேரையும் பச்சை குத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே படம் தான் தமிழ் சினிமாவில் நடிச்சிருந்தாங்க. ராஜ்கிரண் கூட அவர் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக பேசப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா பேசப்படலை. அதுக்கு காரணம் அவங்க அப்பாவுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து பெருசாக இவங்கள சினிமாக்குள்ளே ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமும் காட்டலை. இந்த வகையில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிக்பாஸ் அப்படிங்கிற ஷோக்குள்ளே இவங்கள தூக்கி உள்ளே போடுறாங்க. நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாங்கப்பா. முடிஞ்சு வெளியே வந்த கையோட உடம்பை குறைக்கிறாங்க. ஒரு சீரியல்லையும் நடிக்கிறாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேறு ஒரு தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. வேறு லெவல் தமாசு. இன்னொரு காமெடி நிகழ்ச்சியில் ஜட்ஜாகவும் போகிறாங்க. நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டாங்கப்பா. அந்த நேரத்தில் யூடியூப் சேனலும் இப்போ ஹிட் ஆகிட்டு வருது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இந்த வகையில் இப்போ சினிமாக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிறாங்க. திரும்ப கம்மிங் பேக் கொடுக்குறாங்க. பாம்பு சட்டை எடுத்த ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுக்க போகிறாரு. இந்த படத்தில் கருணாகரனுக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்களாம். அதை எல்லாம் சமூக வலைதளத்தில் எப்படி பேசிக்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோதிகா தான் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களும் நாலஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்து மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிட்டு வராங்களாம். தமிழில் ரத்தம் ரணம் ரவுத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது டுவல் ஹீரோ சப்ஜெக்ட். ஒரு ஒரு ஹீரோக்கும் ஒரு ஒரு டீசர்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படம் பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் 400 கோடி ரூபா பட்ஜெட்டும் கூட. இந்த படம் தமிழ்லையும் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாயிடுச்சு. இதுக்கு ஒரு போஸ்டரும் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த போஸ்டரில் தாங்க இப்போ வினையை ஆரம்பிக்குது. அதாவது 2007 கோஸ்ட் ரைடர் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு மண்டை ஓடா இருப்பார், அவரும் எரிஞ்சிக்கிட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு எரிஞ்ச நிலை குதிரையும் வரும். ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை அப்படியே காப்பி அடித்து ஹீரோக்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் பைக்லேயும் ஒருத்தர் குதிரையிலையும் போகிற மாதிரி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்த்த எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பாகுபலி படத்துலேயே நிறைய சீனை வந்து காப்பி அடித்து வச்சுருந்தீங்க. இப்போ இதில் வேறு இந்த படத்தினுடைய போஸ்டரையே காப்பி அடிச்சிங்கன்னா படத்துக்குள்ளே எத்தனை சீன் காப்பியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண உடனே படக்குழுவினர் கவலை கிட்டத்தில் இருக்கிறாங்களாம். ஆபாசம் நடிகைகளை மிஞ்சும் 34 வயசுடைய பிரபல வாரிசு நடிகை. இவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு உள்ளே வரும்பொழுது கொஞ்சம் அடக்க உடக்கமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக வேலையை காட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு வெவ்வேறு மொழிகளில் வாய்ப்புகள் கிடைக்குது. அங்கே போனோடனே அவங்களும் காட்டு காட்டுன்னு காட்டுறாங்கிறதனுடைய நடிப்பு திறமையே. அதுக்கப்புறமா பாலிவுட்டுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய திறமையை காட்டும் பொழுது ஓரளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்குது. சரி, இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒருத்தர் கூட அந்யூன்யமாக பழகி காதோல் ஏற்பட்டுடுது. உடனே வெளிநாட்டுக்கு அவர் கூட போயிடுறாங்க. காரணம், அவர் வெளிநாட்டு பய. அங்கே போன உடனே லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க. வழக்கம் போல் எல்லாருக்குமே காதல் பண்ண சில மாதங்களே கருத்து வேறுபாடு வந்துருங்க. அதேமாரி இவங்களுக்கும் வேறுபாடு வேறு எடுத்து பிடிச்சி. சரி, அங்கே உடனே சோகத்தில் வராங்க. ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கிறாங்க. குடியும் கொடுத்தனுமா இருக்கிறாங்க. நிறைய சரக்கு அடிச்சுட்டு போதைக்கு அடிமையாகவும் ஆகுறாங்க. சரி, இப்படியே விட்டால் வேலைக்காகாது, நம்ம கரியரே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே போனால் உங்கள் கரியர் வந்து கேள்விக்குறி ஆகிடும். அதனால் சின்னதாக லைட்டாக கொஞ்சம் தாராளம் காட்டுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க காட்டு காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரூம் சீனா ஓகே, ஐட்டம் டான்ஸா ஓகே, லிப் லாக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்குமே இவங்க முன் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு லெவல் படம் ஹிட் ஆகுது. இதை பார்த்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ டேரக்டர் இவங்களை ஹீரோயினாக போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் முன் வந்து 2-3 படங்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சந்தோஷத்துலேயும் இருக்கிறாங்களாம். இதை பார்த்து அவங்க அப்பா லைட்டாக வைத்தறிச்சலில் இருக்கிறாராம். சூப்பர் ஸ்டாரால் பின்வாங்கிய இளைய தளபதி. தளபதி அவர்கள் இப்போ மாஸ்டர் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு வெற்றி. இதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெல்சன் கூட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் பிரச்சனையாக வருது. இந்த படத்துக்கு வழக்கத்துக்கு மாற 60 நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 நாளுக்கு மேலே கால் ஷீட் கொடுப்பாரு. குறைஞ்சபட்சம் 100 நாளாக தான் இருக்கும். இதுக்கு அவர் 60 நாள் கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 3 படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாள் கொடுத்தாரு. ஆனால் இந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன பழையத்துக்கு போட்டாங்க அப்படின்னா, எங்க தீபாவளிக்கு உங்கள் படம் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகிறதால உங்கள் படத்தை நாங்கள் தள்ளி போடுறோம், அதை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட மாஸ்டர் இந்த பொங்கலுக்கு அடுத்த படம் அடுத்த பொங்கலுக்குன்னா 1 வருஷத்துக்கு 1 படம் தானா, இது நல்லா இருக்காதே, இது கொஞ்சம் கேப் விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாரு. சரி, போய் பேசுகிறாரு.
நம்ம தீபாவளிக்கு தான் முடியல, ஆயுத பூஜைக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அவங்க இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெபல் ஸ்டார் வராருங்க, மல்டி லாங்குவேஜ் ஃபில்ம் வருது, மிகப்பெரிய பட்ஜெட்டு, அதாவது கேஜிஎஃப்னுடைய தயாரிப்பு நிறுவனம் இதை தயாரிப்பு பண்ணுறாங்க. இப்போ வேறு லெவலில் இப்போ ட்ரெண்டிங்கில் வேறு இருக்கிறாங்க, நமக்கு தான் லைட்டாக சர்க்கிள் ஆகும். அதனால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெம்பு கொடுத்தாலும் இவருக்கு மனம் வந்து பொறுக்கவே இல்லையா, ரொம்ப குமுறலில் இருக்கிறாராம். உடனே இவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி நீங்கள் மூணு படம் சொல்லிட்டீங்க இல்லையா, சரி இந்த ஒரு படம் நடித்து முடிச்சிருங்க 60 நாள் கால் ஷீட்டில், அதுக்கு அடுத்தது உங்களுக்காக கதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ரெண்டு படத்தையும் நடித்து முடிங்க. கிட்டத்தட்ட 120, 130 நாளுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அரசியல் வேலை கொஞ்சம் ஈடுபடலாம். அப்பா வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டார்னா, இப்போதைக்கு விஜய் அவர்கள் சேரலைனாலும் ஒரு 3-4 வருஷம் கழித்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம அப்பாவுக்கு பின்னாடி கொஞ்சம் ஹிட்டன் ஒர்க்கில் நிறைய பண்ண வேண்டியது, அதனால் அரசியல் களப்பணியை கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்களாம். சுவாரஸ்யமான பல தகவல்களை பார்த்தோம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் ஜெரி.